ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கூட சனிக்குமார். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அகமதாபாத்தில் வந்து ரோடு அரிசி இறக்கிட்டோம். இறக்கிட்டு உடனே இப்போ ரோடு செட் ஆகிடுச்சு. இப்போயே சொல்லிட்டாங்க போய் ஏற்றுறது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் நிற்கிது. எதனால் இங்கே நிறுத்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் பணம் எடுக்கிறதுக்கோசரம் நிறுத்திருக்கோம். உள்ளே ஜாபர் அங்கே பாருக்கு போயிட்டுருக்கான். கையில் சுத்தமாக காசு எல்லாம் காலியிடுச்சு. அதனால் போய் ஏடிஎம் பணம் எடுக்கிறதுக்கு போயிருக்கோம். நம்ம இங்கேருந்து உருளைக்கிழங்கு ஏற்ற போகிறோம். உருளைக்கிழங்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்என்பூர் பெங்களூர் மார்க்கெட்டுக்கு. நான் எதனால் இங்கே நிறுத்திட்டு உங்களுக்கு இப்படி காமிச்சிருக்கேன்னா, மாடு ஒன்று இருக்குது. அந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாகுபலி படத்தில் வருது பார்த்தீங்களா, அது மாதிரியே கொம்பு வச்சிட்ருக்கோம். உங்களை காமிக்கிறேன் பாருங்கள். பக்கத்தில் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அப்போ அப்படியே லாங்கில் வந்து காமிக்கலாம் பார்த்தா, சரி வீட்டுக்காரர் வந்து சண்டைக்கு எனக்கு வந்துடுவாங்க, பயமாக இருக்குது. அங்கே பாருங்க, இப்போ தெரியுதுங்களா, மாடு கொம்பு பெருசாக வச்சுருக்கோம். தெரில, ஆனால் மாடுலாம் சூப்பி போன மாதிரி, இதெல்லாம் இறையே போடாத மாதிரி இருக்குது. ஆனால் பாருங்க, மாடு நம்மளத விட பெருசாக ஹைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த கொம்பு பார்த்தீங்களா, பாகுபலி படத்தில் வர மாதிரியே தான் அந்த கொம்பு இருக்கும். இது வளைஞ்சி அதேமாரி அதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நைட் நம்ம வந்துட்டோம். நைட் வந்துட்டோம்னா லோடு ஏற்றணும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் ஏற்றில ஆளும் கிளம்பிட்டாங்கன்ட்டு விட்டுட்டாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் லோடு ஏற்றுறதுக்கோசரம் நம்ம வெயிட் போட்டு வந்து நின்றுட்டுருக்கோம். பாருங்கள், நம்ம ஜாபர் எல்லாம் வாங்குறாங்க வண்டியில். நம்ம உருளைக்கிழங்கு, இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸுக்கு யூஸ் பண்ணுற கிழங்கு. சிப்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறது நம்ம பெங்களூருக்கு ஏற்றுறோம். இது வந்து குடுவணும், இது வந்து ஸ்டாக் வச்சுக்கிறதுக்கோசரம் வச்சுருக்காங்க. நம்ம பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள், சுத்தமாக வந்து இப்போ உண்ணி இருந்தது, அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு வச்சுருக்கோம். அப்பயும் கொஞ்சம் வந்து ஒட்டிகிட்டு இருக்கு, அது மலை ஏறத்துக்கு ஒட்டிக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் தான் வந்து லோடு ஏற்றணும். அவ்வளோதான் கூட்டி விட வச்சு க்ளீனாக வச்சுருக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம்லாம் இருக்குது, மூட்டை போட போட சரியாக போயிடும். இது வந்து இதுமாரி சாக்கில் ஏற்றினா குழம்பு கிழங்கு அப்படிம்பாங்க, அந்தமாரி சாக்கில் ஏற்றினா வந்து சிப்ஸு கிழங்கு அப்படிம்பாங்க. ஏன்டா சாப்பிட, ஒரே ஜாலியாக கடை சாப்பாடு வச்சுன்னா கூட சாப்பிட்லாம். சாப்பாடு மட்டும் வை, அது வந்தாலும் சரி வரல, அரை அரை வச்சிருந்தாலும் சாப்பிடலாம். வேறு என்ன பண்ணுறது, போகும்போது ஏதோ எங்கேயோ பிடிச்சிக்கலாம். இங்கே பேர் வந்து நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஹாய் சொல்லுங்கள். ஹாய் யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது லோடு பக்கமாக ஏற்றிட்டாங்க. நம்ம 30 டன்னு தான் கேட்டிருக்கோம். 30 டன்னு 100 கிலோ 200 கிலோ அதிகமாக தான் பரவாயில்ல அப்படின்ட்டுருக்காங்க. 100 கிலோ 200 கிலோ இருந்துச்சுன்னா பாஸ் ஆகிரும், ஆனால் அதுக்கு மேலே இருந்தால் பாஸ் ஆகாது. நம்ம ஏற்றிருக்கிறது சிப்ஸு கிழங்கு, இது குடோனு. உள்ளபடி உங்களுக்கு போய் குடோனில் காமிக்கிறேன். இன்னொன்று காமிக்கிறேன் என்னென்னு பாருங்கள். இது சிப்ஸு கிழங்குங்கிறனால கிழங்கு கொண்டாந்து பொறிச்சு சிப்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு தான் போடுவாங்க போல். இங்கே பாருங்கள், அதுக்கு தனியாக இந்த இது வச்சுருக்காங்க பொறிக்கிறதுக்கு, சீவறதுக்கு. இங்கே பாருங்க, எண்ணெய் பொறிக்கிறதுக்கு அந்த இது. இதுக்குள்ளே போய் சீவி விட்டு பிளக்கை போட்டுவிட்டு கரண்டில் எண்ணெய் சூடு பண்ணி சீவி விட்டு தான் அதுக்கப்புறாண்டுக்கு சிப்ஸு கரெக்டாக வந்தால் தான், கரெக்டாக இருந்தால் தான் கிழங்கு இருக்கும் வாழ்றது. இங்கே பாருங்க சிப்ஸு பார்த்தீங்களா, ஓடையுதுங்களா, இந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் இருக்கும் போல். இந்த பழவு எப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த போய் ஏற்றுறாங்க. இங்கே பாருங்கள் அப்படியே இருக்குதுன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஏசி குடோனு, அதாவது உருளைக்கிழங்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டாக் வச்சுக்கிறதுக்கு உள்ளெல்லாம் மனமாக வச்சுக்கோங்கள. ஒரு ஒரு மணி நேரங்கிற மாதிரி இருந்து உறைஞ்சி செத்து போயிடுவோம், அந்தளவுக்கு கூலிங்காக இருக்கும். இப்போ நம்ம ஏற்றுறோம்னா இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுவாங்க, அந்த உள்ள ஏசி ஓடுறதெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுவாங்க ஏற்றுற வரைக்கும். அதுக்கு விட்டுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏசி வச்சோமோ, ஏசிக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஏசிக்குள்ளே திருக்கணும் மோட்டர் இருக்கும். ஆனால் இந்த குடோனுக்கு ஏசிக்கு எவ்வளோ பெரிய மோட்டர் இருக்குதுன்னு இங்கே பாருங்கள். அது ஒரு மோட்டர் கிடையாது, மூணு மோட்ரு. இது மூணு ஓடி அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் ஓசு போது பார்த்தீங்களா, அதில் தான் ஃபுல்லாக கூலிங் போவோம். இப்போ பாருங்கள் டேங்க்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்கிற மாதிரி, இதுபோல் எங்கேயுமே லீக்கேஜ் ஆகாமல் போய் அங்கே போய் சேர்ற மாதிரி வச்சு செட் பண்ணிருக்காங்க. அங்கே டிஜிட்டல் மீட்ரு, அங்கே பாருங்கள் மீட்ரு கூடிட்டுருக்கு பார்த்தீங்களா. உள்ளே போடுறாங்க நம்ம எதாவது சொல்லுவாங்க, அதனால தான் நம்ம இங்கே நிற்கிறோம்.
இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு மோட்டர் ஓடி தான் அங்கே ஏசி, அங்கே போய் மேலே ஏசி ஃபுல்லாக அங்கே கூலிங் ஆகி ஐஸ் கட்டி மாரி இருக்கும் உருளைக்கிழங்கு. இங்கே பாருங்கள் இது தான் மூணு ஓடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நேற்று உங்களுக்கு பாகுபலி மாடை சரியாக காமிக்க முடியல, இதில் இருக்குது பாருங்கள் இந்த வெள்ளை கலர் மாடெலாம் பார்த்தீங்கன்னா அது மாரி தான் கொம்பு வரும், செவல கலரில் வர மாதிரி. இங்கே பாருங்கள் இந்த வெள்ளை கலர் மாடு மட்டும் பார்த்தீங்கன்னா அது மாரி தான் கொம்பு வரும். ஏன்னா இது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது, என்ன ராஜஸ்தான் பக்கம்லாம் மூணு மணி அதே மாதிரி சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோடு ஏற்றிட்டு கிளம்பிட்டோம், காலையில் ஏற்ற ஆரம்பித்தாங்க, மதியத்துக்குள்ளே ஏற்றிட்டாங்க, ஏற்றிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். நம்மளோட ஜாப் நான் ஓடிட்டு இருந்தேன், இப்போ ஜாப்பர் மாற்றிட்டேன் டியூட்டி, ஜாப்பர் ஓடிட்டுருக்கான். ஒரு நண்பர் கேட்டிருந்தார் நம்ம கமெண்ட்ஸில், அதாவது நம்ம கமெண்ட்ஸில் இப்போ என்னென்னா வீடியோவில் நம்ம முக்கியமான கமெண்ட்ஸுக்கு முக்கியமான கேள்வியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோலேயே பதில் சொல்லிடுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த முக்கியமான கேள்வி எதாவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வீடியோவில் சொல்லிடுவேன், அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத. ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஆனால் இதுக்கு வண்டி போகிறது பற்றி சொல்லி கேட்டிருந்தாரு, பாண்டுவேல் பெஸ்ட்டாக பார்த்து பத்து வீல் பெஸ்ட்டாக அப்படின்னு. பத்து வீலுக்கும் பன்னெண்டு வீலுக்கும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாண்டு வீல் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அது இல்லாமல் அதுவும் நல்லா லோடு கிடைக்கும், பத்து வீலில் நல்லா லோடு கிடைக்கும். ஆனால் இருந்தாலும் இப்போ இந்த காலகட்டத்துக்கு பாண்டு வீலே பெஸ்ட்டு தான், ஏன்னா மைலேஜும் நாலு வரும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம்ட்டுக்கு நான் ஒரு பன்னெண்டு வீல் போட்டிருக்கேன்னா ஒரு நான் ஓனர், ஆனால் எந்த வழியாக போகிறதுக்கு இப்போ குஜராத் லைன் ஓடுறதா எந்த லைன் போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது ஃபாஸ்டாக் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. மும்பை வெளியில் போனால் எங்களுக்கு, அதாவது எங்கள் பதினாலு வீலுக்கு எவ்வளோ வருதுன்னா அவ்வளோதான் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் முன்ன போனால் இருக்கும்னு நினைக்கிறேன். மும்பை வெளிக்கு மேக்ஸிமம் 26,000 இப்படி வருது மும்பை வெளியில். நாங்கள் அவுரங்காபாத் வழியாக போகிறது வந்து 23,500 சில்லற இப்படி வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம நகர் வழியாக போகிறது வந்து 14,000 அவ்வளோதான் வரும் மொத்தமாகவே, ஏன்னா அதில் ஆர்டிஓ கம்மி தான், சரி டோல்கேட் கம்மி தான் அதனால். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நகர் வழியாக வண்டி விடுறதில்ல, ரோடு போட்டுருக்கறனால வண்டி விடுறதில்ல, ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுதுங்கிறாங்க, அதில் யாரும் போகிறதில்ல. இதுதான் வந்து குஜராத் லைன் ஓடுறதுனால எங்களுக்கு தெரிஞ்சது, அதை இதில் ஒரு 1,500 முன்ன பண்ண இருக்கலாம், மித்த அளவுக்கு இவ்வளோ தான் வரும். உங்களுக்கு எந்த லைன் பெஸ்ட்டோ அதை பார்த்து ஓட்டுங்க, நாங்களே பார்த்து நகர் வழி தான் ஓட்டுவோம், ஆனால் இருந்தாலும் இப்போ ரோடு போடுறாங்கனால நம்ம அந்த வழி மாற்றியாச்சு. அப்புறம் இன்னொரு நண்பர் அடிக்கடிக்கு சொல்லிட்டு இருந்தார், நான் நிறைய கேள்வி, அதாவது எனக்கு டிரைவிங் ஃபீல்டு ரொம்ப பிடிக்கணும், ஆனால் வீட்டில் கம்பல்சரியாக படிக்க சொல்கிறாங்கண்ணா அப்படி பண்ண சொல்லியிருக்காரு. அதாவது எங்களோட லைஃப்பில் ஒரு பக்கத்தை மட்டும்தான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க, எங்களோட இன்னொரு பக்கத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. இன்னொரு பக்கம்னா படத்தில் தொடர்ந்த மாதிரி இன்னொரு பக்கம் எப்படி பின்னாடி போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டுறாதீங்க, அப்படிலாம் கிடையாது. அதாவது எங்கள் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு முன்னாடி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, சேல் டேக்ஸ் அது இதெல்லாம் படுத்து சுற்றி விடி விடி காவை காத்தது, அது இல்லாமல் போலீஸு திருடங்கிட்ட அடி வாங்குறது, இதுமாரி நிறையா சம்பவம்லாம் நடக்கும். அது இல்லாமல் சிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல லோடு இறக்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் வயிற்றுக்கு பசிக்கும், ஆனால் வயிறு சாப்பிட்டா அங்கே டிரைவருங்கிறனால உள்ளே பாத்ரூமுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க கம்பெனிக்குள்ளே. பாத்ரூம் வந்துச்சா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கோசரமே ஒரு நாள் ஃபுல்லாலாம் நான் சாப்பிடாமல் இருந்திருக்கேன். நானும் பரவாயில்ல, வசந்து தண்ணி கூட குடிக்காமல் இருப்பான், ஏன்னா யூரின் போகிறது எப்படின்னு கூட முடியாமல், ஏன்னா சிட்டிக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அவ்வளோ அதுக்கு மீறியும் நான் இல்லைனா எனக்கு நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி, நான் டிரைவர் ஃபீல்டு அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், அதுக்கே தான் போயே தான் அவன் வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக அப்பா அம்மா வீட்டில் சொல்கிறீங்க பேச்சு வந்து நீங்கள் படித்து முடிச்சுட்டு வந்து ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நாளைக்கு எடுத்துகிட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகிக்கோங்க, அங்கே வந்து நல்ல சேலரி நல்ல ஃபியூச்சரு நல்லா இருக்கும். இதே டிரைவர் ஃபீல்டுக்கு அங்கே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேலரியும் கிடைக்கும், லைஃபும் இருக்கும், நல்லாயிருக்கும், நீங்கள் அதை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதில் யாராவது இந்த கேள்வி கேட்டுருந்தீங்களோ அவங்களுக்கு இதில் விட கிடச்சிருக்கும். மீதி அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான கேள்விக்கு மட்டும் நான் கண்டிப்பாக வீடியோவிலே பதில் சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கோம். மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் விடிஞ்சு போச்சு, டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி வரைக்கும் தான் நோய் என்ட்ரி, அதுக்கப்புறம் நோய் என்ட்ரி. ஆனால் நம்ம வந்துட்டோம் உள்ள, ஆனால் இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா இப்பயே உள்ளே 7 மணி ஆயிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் சரிதெல்லாம் போயிட்டுருக்கோம். எவனும் பிடிக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கலாம், எதனாலனா மித்தளவுக்கு நம்ம கையில் காசு இருந்தால் கூட கொடுத்துட்டு சமாளித்து போயிடலாம். ஆனால் நம்ம அக்கௌண்ட்டில் காசு இருக்குது, கையில் காசு இல்லை, ஏடிஎம் நைட்டு எங்கேயுமே 2 ஏடிஎம் நிறுத்தணும், 2 ஏடிஎம்மே பணம் இல்லை. அப்போ அதனால் சரின்ட்டு பணம் எடுக்காமல் வந்துட்டோம். ஒரே ஒரு 100 ரூபா தான் இருந்துச்சு, அது என்ட்ரன்ஸ்லேயே பிடிங்கிட்டாங்க அந்த 100 ரூபாயும்.
இப்போ நம்மகிட்ட இப்போ சொல்ல போனால் சில்லறை காய்ச்சி ஒரு 10 ரூபா 20 ரூபா இருக்கும், அவ்வளோதான். மித்த அளவுக்கு நம்மகிட்ட காசு கிடையாது, போயிட்டுருக்கோம். அங்கே ஏடிஎம் இங்கே உள்ளே நெடுஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா நோய் என்றால் டைம் ஆகி போயிருந்து போயிட்டே இருக்கோம். ஆண்ட மனிதத்தில் போகிற வரைக்கும் எந்த போலீஸும் காசு கேட்காமல் இருந்து வாங்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனா ரொம்ப கஷ்டப்படணும். அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறாண்டி ஒரு ஏடிஎம் இருக்குது இங்கே ஒன்று போடுவோம், ஓடி போயிருக்கிறோம். வண்டி பேர் சீனல் போட்டாங்க, லெப்ட் போறதுக்கு தான் போட்டுக்காங்க. நீ அவ்வளவு சீக்கிரம் பணம் எடுத்துட முடியாது, முன்னாடி கூட ஏடிஎம் இருக்குது, நீ போ ரைட் சைடுல போய் பாத்துக்கலாம். அந்த போய் கூட அந்த 3 சீனல் தாண்ட வாட்டி பாத்துக்கலாம். சரி பாத்துக்கிற சீனல் போட்டாங்க பாத்தியா. நான் சொல்ல ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ஆனா வண்டி பாடி பழவை எப்படி நான் இருக்கீங்க அப்படி அப்படின்னு. அதாவது வண்டி பாடி பழவை வந்து பாத்தீங்கன்னா, நான் போன வண்டியில வந்து பாத்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் ஓடி தான் இருக்கேன். அந்த அளவுக்கு கொஞ்சம் கேப் கம்மி உழுவா தான் இருந்தது. நம்ம ஒவ்வொரு வண்டி பாத்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் கூட நெருக்கிடுவோம். நம்ம கேப் வந்து வண்டியோட பலவையில வந்து கேப் எந்த அளவுக்கு உழுவுதோ அதை பொறுத்து இருக்கு. ஆயில் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர்ல பண்ணுவோம். தீர்க்க ரீஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 80, மரம் 1 லட்சம் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ 80,000 பண்றோம். ஒரு விஷயம் ஆயில் சர்வீஸ் எல்லாம் 80, வீர்க்க ரீஸ் எல்லாம் 1 லட்சம் பண்ணுவோம். ஒரு நண்பர் கேட்டுட்டே இருந்தாரு, அதுக்கோசரம் இந்த வீடியோ நாங்கள் கண்டிப்பா சொல்றேன். இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா நிறைய தடவை இருக்கும், நல்லா காட்டுறதுக்கு இடம் நிறைய இருக்கும். நம்ம சாப்பாடு பண்ணிக்கிறதுனால நிறைய காட்ட முடியல. பாருங்க கடல் சாப்பியா இருக்கும், உள்ளெல்லாம் சிரிட்டா இருக்கும். நம்ம மேக்சிமம் உள்ள போகும்போது சிட்டைக்கு போட்டுருக்கோம், போட்டு தான் உள்ளே போது போவோம். காமிக்கிறேன் பாருங்க உள்ள போய் இருக்கேன். கூட சொண்டிய ஒரே காலையே கடை சாப்பிடுறேன் பாய், கம்மனூர் பாய். எங்க வீட்டு தக்காளி சோறு இதுல லைட் போட்டிருக்காங்க, ஒவ்வொரு டனல உள்ள லைட்டே போட மாட்டாங்க. நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க, அதுக்கு முக்கியமான கமெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்த வீடியோல கண்டிப்பா பதில் சொல்றேன். நம்ம பாருங்க இதெல்லாம் லைட் ரொம்ப தெரியுது, அதெல்லாம் பாருங்க சிட் லைட் போட்டுருக்கேன். எதனால சிட் லைட் போட்டுருக்கேன்னா பின்னாடி வர வண்டிக்கு தெரியணுங்கிறதுக்கோசரம் நம்ம வண்டி போயிட்டு இருக்குதுங்க. இல்லைன்னா வந்து பின்னாடி குதிக்கலாம் இருட்டாக்குதுங்க, அதனால சிட் லைட் போட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உப்ளிக்கு ஒரு 50 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும், அதாவது பெல்காம் தாண்டி இந்த பக்கம் இருக்கும். டோல்கேட்டு கிராஸ் பண்ணி நம்ம தான் நைட்டு ஷிஃப்ட்டு 3 மணிக்கு எடுத்தது ஓடிட்டுருக்கோம். நைட்டு இப்போ 11 மணி ஆகுது. 2 வண்டியும் தான் ஒட்டுக்காக தான் வந்தோம், 2 வண்டியும் இங்கே. இந்த நம்ம இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம 2 வண்டியும் சேர்ந்தே தான் போனோம். தக்காளி ஏற்றிட்டு போகும்போது 2 வண்டி ஒட்டுக்காக தான் போனோம். அங்கே போயிட்டு இறக்கணும், அங்கேருந்து பேர் ஏற்றி குண்டூர் போனோம். குண்டூர்லேருந்து அங்கேருந்து நெல் அரிசி ஏற்றுறதுக்கு நெல்லூர் போனோம். நெல் ஏற்றிட்டு வந்து ஒரே கம்பெனியில் இறக்கணும், அகமதாபாத்தில். அங்கேருந்து ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போய் உருளைக்கிழங்கு ஏற்றிட்டு வந்தோம். நான் வரும்போது ஒட்டுக்காக தான் வந்தோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒரு டீ ஒன்று சூடாக போட்டு அப்படியே போகலாம்.